ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு இன்ஸ்டால் சைலாப். சைலாப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சைலாப் வந்து தெரியும் இல்லையா, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்ட் தென் மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா சைலாப் சொல்லுவோம். இது எதுலலாம் பண்ணலான்னா, விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ் இதில் எது வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் ஓகேவா, இந்த வெப்சைட்டில் போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைலாப் டவுன்லோடுன்னு வரும். நமக்கு தேவையான பிட்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வி கேன் பி நோட்டிஃபைட் ஆஃப் நியூ ரிலீஸஸ். இப்போ புதுசாக என்ன லான்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த அட்ரஸில் போய் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சைலாபுக்கான பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ சைலாபை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்ன ஒர்க் சேப் ஸ்பேஸ் வந்து சைலாபில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் இருக்கும், எடிட்டார் இருக்கும், கிராஃபிக்ஸ் விண்டோ இருக்கும், அண்ட் தென் எம்பெடட் ஹெல்ப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் என்விரான்மெண்ட் அண்ட் த கன்சோல் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டைலாப் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா, ஸ்டைலாப் இன்ஸ்டால் பண்ணோடனே நமக்கு வந்து அந்த ஐக்கான் வந்துடும். அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணோடனே நமக்கு பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோ தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் என்விரான்மெண்ட் ஆர் கன்சோல் விண்டோ அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபைல்ஸ் இருக்கும், வேரியபிள் பவுசர்ஸ் அண்ட் கமாண்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ நான் ஒரு பிக்சர் காப்பிக்கிறேன், அந்த பிக்சரில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோல் அண்ட் தென் வேரியபிள் விண்டோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சைலாப் இப்படி தான் இருக்கும். நமக்கு ஓப்பன் பண்ணவுடனே இங்கே வந்து ஃபைல் ப்ரௌசர்ஸ், நம்ம என்னென்ன ஃபைல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அது இங்கே வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஓகேவா. இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டாவை நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே தான் ரைட் பண்ணி என்ட்ரு கொடுத்தாவே என்ன ஆகிடும்னா ரன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சைலாப் ஓப்பன், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் இப்படி தான் இருக்கும். இது சைடில் இருக்கிற நடுவில் இருக்கிறது தான் கன்சோல். இதில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கமாண்ட் அண்ட் வேரியபிள் கமாண்ட் இருக்கும். இந்த சைடில் இருக்கிறது ஃபைல் ப்ரௌசர்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நமக்கு வந்து பிக்சர் வந்து காமிக்கும் சைலாப்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலில் தான் நம்ம எழுதுவோம். இந்த சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணுவோம். என்ட்ரு கொடுத்தோன்னே நமக்கு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 2+3ன்றது கொடுத்துருக்கேன். நமக்கு ஆன்சர் என்ட்ரு கொடுத்தோடனே நமக்கு என்ன வந்துடும், 5 ஆன்சர் வந்து நமக்கு வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா கன்சோலில் ரைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டார் நமக்கு இருக்குது. எடிட்டார்லேயே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கன்சோல் யூஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னால், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் தான் இங்கே கொடுக்க முடியும். அடுத்த லைன் கொடுக்கும் போது நம்ம என்ட்ரு கொடுத்தா ஆன்சர் வந்துடும் இல்லையா. அப்போ மல்டிபிள் லைன்ஸ் வந்து நம்மளை இதனால் என்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அல்டர்னேட்டாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா எடிட்டார் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எடிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் த கமெண்ட்ஸை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் ஒரே டைமில், அதாவது எடிட்டார் எப்படி இருக்குன்னா ஒரு நோட் பேட் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது நோட் பேட் மாதிரி தான் இருக்கும் அந்த எடிட்டாரு. மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்து ரன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டாரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த எடிட்டாரை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள், அந்த ஃபைல் இருக்குது இல்லையா, இந்த ஃபைலுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரி நோட் பேட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டூல் பாரில். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் போயிட்டு சைன் நோட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நியூ சைன் நோட்ஸ் வந்து இதுவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபைல் நேம் வந்து டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு 1 அப்படி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்ன்றது நமக்கு வந்து டீஃபால்ட்டாகவே இருக்கும். அன்டைட்டில்டு பேருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் ஏரியா, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் பண்ணும் நம்மளுடைய கோடிங்கை ஓகேங்களா. இது வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு, ஃபைலில் போயிட்டிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து நேம் கொடுத்தா போதும், டிஃபால்ட்டாக .sc-ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் விண்டோ. இந்த கிராஃபிக்ஸ் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா, நம்ம வந்து ஏதாவது ஃப்ளாட் சார்ட், பை சார்ட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது, ப்ளாட்டிங்கில் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்தோம்னா, நான் அந்த கிராஃப்ஸ் ப்ளாட்டில் நம்ம கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோ, கிராஃபிக்ஸ் விண்டோ இந்த மாதிரி இல்லை, எந்த மாதிரியாவது அதாவது ஸ்பை சார்ட்டு, பார் சார்ட்டு, ஸ்கேட்டர் ப்ளாட்டு, எந்த டைப் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஹெல்ப்பு. ஆன்லைன் ஹெல்ப்னால் நமக்கு ஏதாவது டேட்டா வந்து எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸை என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புன்னு ஹெல்ப் ஃபைலில் போயிட்டு ஹெல்ப்புன்னு கொடுத்தோம்னா ஹெல்ப் ப்ரௌசர்னு வரும். இல்லை ஃபைல் டூல்ஸ் இருக்கும், இதை ஹெல்ப் ப்ரௌசர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சைனில் ப்ராப்ளம் வருது, காஸ்டில் ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம இந்த இடத்துல டேட்டா கொடுத்தோம்னா எந்த டைப் ஆஃப் நமக்கு வேணுமோ அது இந்த இடத்துல நமக்கு வந்து வரும். இந்த இந்த இது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹெல்ப் சைனின் அப்படி கொடுத்தோம்னா சைனை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா. அதான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் விண்டோ. டு கெட் வித் எனி ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கன்சோலில் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா சைலாபோடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ், எப்படிலாம் ஒர்க் பண்ணலான்றதை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.